அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல how IUI procedure works அப்படின்றத பத்தி பார்க்க போறேங்க. நான் டாக்டர் சவிதா அசோக் சக்தி, கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் IUI வந்து எப்படி பண்ணுவோம் அப்படினு சொல்லிட்டு. பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேல இருந்து கப்பிள்ஸ் வந்து வர சொல்லி அவங்களுக்கு ஸ்கேன் பார்த்துட்டு ஓவலேஷன் இண்டெக்ஷனுக்காக மெடிசின்ஸ் கொடுத்துட்டு டே 9th வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போங்க. எப்போ அவங்க ஃபாலிகல்ஸ் வந்து நல்லா மெச்சூர் ஆகுது, லைக் 18 to 22 mm வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அதை HCG ஷார்ட் கொடுத்துட்டு அது முட்டை உடஞ்சி வெளியில் வர டைமில் வந்துட்டு பிளான்ட் கான்டாக்ட் இல்லாட்டி IUI ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவாங்க. அப்படி IUI பிளான் பண்ணால் என்ன மெத்தடில் வந்து நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அவங்க பார்ட்னர் வந்து சீமன் சாம்பிளை கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதில் நல்லா வந்துட்டு ஆரோக்கியமான விந்துக்களை மட்டும் தனியாக பிரித்து எடுப்போங்க. நல்லா மொட்டிலிட்டி அண்டு நல்ல கவுண்ட் இருக்கிற அந்த சாம்பிளை வந்து தனியாக பிரித்து எடுத்து அதை மட்டும் ஒரு கத்திட்டர் மூலமாக வந்துட்டு உங்களுக்கு இன்செமினேட் பண்ணுவோம். உள்ளே விட்டுற அந்த ஸ்பெர்ம்ஸ் ஆனது ஃபண்டஸ் வரைக்கும் வந்து இந்த கத்திட்டர் மூலமாக போய் அதுக்கப்புறம் ஈஸியாக போய் டியூப்பை வந்துட்டு ரீச் பண்ணுற மாதிரி பார்ப்போம். டியூப்பில் தான் உங்களுக்கு மெயினாக அந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கும். எக் அண்ட் ஸ்பெர்ம் வந்து ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகி அங்கே ஃபர்டிலைஸ் ஆகி அது எம்ப்ரியோவாக மாறி அண்ட் day 5 இல்லாட்டி day 6 தான் வந்துட்டு யூட்ரஸில் வந்து உட்காருது. லைக் பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜில் வந்து உட்காந்து அது வந்து கருவாக மாறி வளர ஆரம்பிக்குது. இதுதான் நார்மலான ஒரு ப்ராசஸாக இருக்குங்க. ஸோ IUI வந்துட்டு நம்ம HCG கொடுத்து ஒரு 24 hours ஒன்று அண்ட் வேணும்னா ஒரு 36 hours ஒன்று கூட நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து IUI பண்ணதுக்கப்புறமும் வந்துட்டு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது அடுத்து ஒரு 3 days வந்து கான்டாக்டில் இருக்க சொல்லி. ஸோ 2-3 ஃபாலிகல்ஸ் இருந்ததுன்னா அடுத்தடுத்து ரப்சர் ஆகும்போது ஸோ கான்டாக்டில் இருந்தோம் அப்படின்னா அடுத்தது கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்படி தான் வந்துட்டு இந்த IUI ஆனது ஒர்க் பண்ணுது. IUI அப்படின்ற ப்ரொசீஜரில் இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ IUIயில் வந்துட்டு எப்படி கன்சீவ் ஆகுறீங்க, என்ன நடக்குது அப்படின்றது இந்த வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற எங்கள் YouTube சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.